அன்பு நேயர்களே, வணக்கம். ஜூன் மாதத்தில் ரிஷப ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஒன்று இரண்டு விஷயங்களிலே சற்று கவனமாக இருந்தால் போதும் மிக சிறப்புகள். உச்ச அதிர்ஷ்டம் தவறவிடாதீர்கள் என்ற தலைப்பு பொருத்தமாக இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியிலே அவருடைய சஞ்சாரம் இருக்கும். ஒரு 15 நாட்கள் ரிஷபத்திலும் ஒரு 15 மிதுனத்திலும் இருக்கப் போகிறது. இந்த நேரத்தில் எவ்வாறு உங்களுக்கான பலன்களை சூரியன் மட்டுமல்லாத மற்ற கிரகங்களின் இணைவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய சுப பலன்கள் என்னவென்று இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம். ஜூன் 3 புதன் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிவிட்டார். ஜூன் 5 கும்பராசியிலே சனி வக்ரகதி அடைந்து அவர் மகரத்தை நோக்கி, உங்களுக்கு 9 இடமான அந்த மகரத்தை நோக்கி பார்த்து சென்று கொண்டிருக்கிறார். ஆகினாலே 9 இடத்திற்கும் ஒரு சிறப்பு பலன்களை தான், உங்களுடைய தந்தையார் வழியாக அல்லது உங்களுடைய பித்ருக்களின் வழியாக வர வேண்டிய சொத்துக்கள், பணம் அல்லது அவர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அருளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஜூன் 15 சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிவிடுகிறார். ஜூன் 18 ரிஷபத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி இருக்கும். மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபத்திற்கு, மேலும் கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் ஜூன் 27 உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதுவரை குரு மங்கலம் என்று சொல்லக்கூடிய குருமங்கல யோகத்திலே குரு பகவானும் செவ்வாயும் ஒன்றாய் சேர்ந்து ஆட்சி பெற்று, குரு ஆட்சி பெற்று மீனத்திலே இருக்கிறார்கள். இப்படி 11 இடத்திலே இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் தர இருக்கிறது இந்த கிரக நிலை. விரயஸ்தானாதிபதி 45 நாட்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு என்பது மிக சிறப்பான அமைப்பு. இது உங்களுக்கு செல்வாக்கை கூட்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்ததை வெற்றியாக முடிப்பதற்கு சிந்தனைகளை எல்லாம் தோன்றும். இது ஒரு கோடீஸ்வர யோகம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு நிச்சயம் கோடிகளில் பணம் புரள்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாளிலே, இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த விளைவு, அந்த முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் ஏற்படும். ஒரு தொழிலிலோ அல்லது ஒரு புதிய தொழிலிலோ ஈடுபடும் போது உங்களுக்கு இது பெரிய மாற்றத்தை வருங்கால வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரக்கூடிய அளவிற்கு சிறப்பானதாக அமைகிறது. பூர்வீக சொத்துக்களிலே அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதேனும் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அவையெல்லாம் இந்த சமயத்திலே சுமூகமாக தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் குருவும் செவ்வாயும் சேர்ந்து லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு கோபம் வரக்கூடிய இடத்திலே கூட குணமாக பேசி நீங்கள் அதை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இது அரசியல்வாதிகளுக்கு எப்போவுமே இது கைவந்த கலை. இப்போது இந்த ரிஷபராசி அரசியல்வாதிக்காரர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சண்டைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், இவர்களையெல்லாம் வாய் ஜாலத்திலேயே பேசி தன் பக்கம் வைத்து கொள்வதற்கு இது ஒரு அருமையான காலம். இந்த ஜூன் 2022 உங்களுடைய ஒரு வேலை அல்லது ஒரு அரசு உத்தியோகம் அல்லது ஒரு நிறுவனத்திலே பணிபுரிகிறீர்கள் என்றாலும் கூட அங்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையிலே அருமையான ஒரு அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் இதுவரை சண்டையிட்டு கொண்டிருந்த காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி உங்களுக்குள் இப்போது ஒரு நட்பாய் இருந்தது கூட மிக அருமையான ஒரு உறவாய் மாறும். சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் கூட இப்போது காதலாகி கசிந்து உருகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஏதேனும் பேச்சுவார்த்தை பெரியவர்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இப்போது அருமையான இல்லறம் அமைவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒருவருடைய ஆரோக்கியத்தின் மீது மற்றொருவர் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மூத்தோர் வழியாக சிறப்பு பலன்கள் எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு அக்கா அல்லது அண்ணன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வழியாக உங்களுக்கு உறவுகள் பலப்பட்டு அவர்கள் வழியாக அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மனதிற்கே மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்திலே ஏதேனும் பணம் கையகம் வந்தால் அல்லது சாதாரணமாக உங்களுக்கு ஏதோ திடீரென்று ஒரு போனஸ், திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம், யாரோ தராததோ பணத்தை தேடி வந்து தந்து விடுகிறார், கொடுத்த பணம் வசூலாகாத என நினைத்த இடத்துல பணம் வந்து விடுகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, அதை உல்லாசமாக செலவழித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம்.
இல்லை என்றால் தேவையற்ற செலவுகளிலே அது செலவாகிவிடலாம். இல்லை என்றால் சில சமயங்களிலே இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் பார்க்கும்போது யாரேனும் தேவையற்றவர் அதை தூக்கி சென்று விடுவதற்கு, அதாவது திருடி சென்றுவிடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. ஆக திருட்டு கொடுத்தால் பிரச்சனை ஆகிவிடும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் என்னவென்றால் அந்த எதிர்பார்த்தனுடைய ஈர்ப்பு என்பது அவர்களை சில சிக்கல்களிலே ஆட்படுத்திவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். பெரியவர்களை அன்பாக அனுசரணையாக வீட்டிலே வைத்து பார்த்து கொள்வது அல்லது அவர்களுக்கான தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி தந்து அவர்களை உபசரிப்பதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் எங்கு சிக்கலில் சிக்கிக்கொள்கிறார்கள் என்றால் எதிர்பாலினத்தினரிடம் பேசும்போது மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இது ஒன்றை இவர்கள் மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த நேரத்திலே ஏதேனும் கோட்டைவிட்டால் உங்களுடைய பெயரை அவர்கள் டேமேஜ் செய்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே அந்த விஷயத்திலே மிக கவனமாக இருங்கள். வருமானம் பொறுத்தவரை அதிகரித்து சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பதை விட நீங்கள் தேவையான பொருட்கள் அல்லது பொருட்களை வாங்குவதை விட ஒரு ஊருக்கு சென்று உல்லாசமாக ஒரு சுற்றுலா சென்று வரலாம் என்று நினைப்பது, இல்லை என்றால் சினிமா போன்ற விஷயங்களிலே உங்களுடைய மனத்தை லயித்து அதிலே பணத்தை செலவு செய்வது, இப்படி வீண் செலவு வீண் விரயங்களுக்கு கிரக நிலைகள் உங்களை தூண்டும். அதற்கேற்றாற்போல் பணமும் உங்களுக்கு வந்து சேரும். ஆகையினாலே அதை கட்டுப்படுத்தினீர்கள் என்றால் வாழ்க்கையிலே சிக்கனமாக இருந்து வருங்காலத்திற்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இந்த சனி சஞ்சார நிலைகளும் உங்களை உயர்த்தி விடுவதற்கான வாய்ப்பு மிக அமைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரியன் உங்களுடைய ராசியில் பின்னர் இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காரணத்தினால் நாம் தான் எல்லாம் என்று ஒரு மமதையோடு ஏதேனும் வார்த்தைகளை கோபமாக பேசிவிட்டால் அது உங்களுக்கு பிரச்சனையை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையினால் அப்படி பேசாமல் அன்பாய் ஆதரவாய் அடுத்தவர்களிடம் பேசும்போது உங்களுக்கு சிறப்பு பலன்களை தொடர்ந்து கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்களுடைய மனக்கவலைகள் கஷ்டங்களெல்லாம் நீங்க போகக்கூடிய, நீங்கி சுமூகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். ஆகையினாலே இந்த மாதத்திலே நீங்கள் எதை நினைத்தாலும் சாதிப்பதற்கான ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரும் ஒரு இணைவானது யாரோடு இணைகிறார் என்றால் ராகுவோடு இணைகிறார். அதற்கு முன்பாக குருவோடு குரு செவ்வாயோடு இணையக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பலன்களையே தந்து கொண்டிருந்திருக்கும் தலும். அது மட்டுமல்ல, அந்த சிறப்பு பயன்களை பயன்படுத்தி உங்களுடைய ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகக்கூடிய அந்த காலத்திலே உங்களுக்கு தேஜஸ் கூடும், திருமண கலை கூடும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இல்லத்திலே திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் இது மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் முடிந்து புத்திர பாகியத்திற்காக குழந்தை பாகியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாகியம் அருமையான ஒரு அமைப்பு இதில் இருக்கிறது, இந்த மாதத்திலே இருக்கிறது. ஆகையினாலே திருமணம் சார்ந்த விஷயங்களிலே முன்னெடுக்கும் போது நிச்சயமாக அது கைகூடி வரும். பணம் எவ்வாறு வருகிறதோ அதே போன்று அந்த திடீர் வருமானம் என்று இருக்கக்கூடிய அமைப்பு அதிலே குதூகலம் நிச்சயமாக சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஆகையினால் அதில் சில செலவுகளும் வரும். ஏற்கனவே சொன்னேன், தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தந்தை வழியிலே நீங்கள் பேசி சுமூகமாக பார்த்தால் தந்தை வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் அல்லது அதில் ஏதேனும் கோர்ட்டு வம்பு வழக்கு இருந்தால் அவை உடனடியாக தீர்வதற்கான நல்ல அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய அவசியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்பாலினத்தவர் கணவன் மனைவியாக இருக்கும்போது கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் அன்பும் பரஸ்பரமும் ஆதரவோடும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி இருவரும் ஒருவரோடு ஒருவர் அக்கறையோடு இருப்பது உங்களை சிறப்பான ஒரு பண்பு நிலைக்கு கொண்டு வந்து மிக சந்தோஷங்களை நிறைத்துவிடக்கூடிய மாதம் ஜூன் 2022. அன்பு ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை உங்களுக்கு கணித்து தந்திருக்கிறேன். தொடர்ந்து அனுமன் சாலிசா படிப்பது, சனிக்கிழமைகளிலே விரதம் இருப்பது சிறப்பை தரும். இல்லை என்றால் உங்கள் இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக விஷ்ணு கோயில்கள் இருந்தால், பெருமாள் கோயில்கள் இருந்தால் அங்கு சென்று தரிசிப்பது சிறப்பை தரும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.
please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.